அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சந்தோஷமா, நான் நார்மலாக பேச தொடங்கும் போது எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நைஸ், சந்தோஷம். இன்றைக்கு ஒரு சே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இந்த உலகத்துக்குள்ள வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும் இன்ஜினியர் வீடுன்னு ஒன்றே ஒன்று இருக்கும். இப்போலாம் யாராவது தடுக்கி விழுந்து தாங்கி பிடிச்சா அவர் இன்ஜினியருங்கிறாப்பில் ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், இன்னொரு பக்கம் இந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்கப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, எப்போதுமே நான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறப்ப ஒன்று தெரியுது, நம்ம எப்பொழுதுமே பிரச்சனைகளை மேலிருந்த வாரியாக பார்க்குறோமோ அப்படின்னு தோணுது. இந்த எல்லா பிரச்சனையுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதை நம்ம கவனித்ததே கிடையாது. பிரச்சனைகளை தனித்தனியாக அட்ரஸ் பண்ண தான் நம்மோட பிரச்சனை. நம்ம எந்த பிரச்சனையுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து நம்ம போய் கவனித்து பார்க்குறோமா அப்படின்னு தெரியல. அவர் ஒன்று சொன்னார், எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வந்தால் என்ன, எந்த காலத்திலும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். இங்கே கவலை என்னென்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பதற்கான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டியது தான் நம்முடைய வேலையை ஒழிய, என்ன பிரச்சனை வரும்னு அனுமானித்து அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை தயார் பண்ணுறதெல்லாம் இல்லை. பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு சாலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கல்வியும் பெரியவர்களும் ஆசைப்படுறீங்க, அதல்ல இந்த காலத்துடைய தேவை. எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மாறிக்கொண்டு இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏறக்குறைய 10 ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி யூகிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறமா? இன்றைக்கி யூஸ் சொல்லிட முடியுமா? அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா என்ன? பிக் 3 கம்பெனிஸ் உட்காந்துட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கார்களை எப்படி உருவாக்கணும்னு இப்போவே திட்டம் போட்டுருக்கான். காரணம், அடுத்த 10 ஆண்டுகளில் சாலைகளே பெரிய அளவுக்கு தேவைப்படாதுங்கிற மேன்லெஸ் கார்ஸில் இறங்கிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களும். உலகத்தின் பெருநிறுவனங்கள் எல்லாம் எதுக்குள்ளே வந்துட்டாங்க? மேன்லெஸ் கார்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கைக்குள்ளே கொண்டு வர பார்த்துட்டாங்க. யாருமே சொந்தமாக கார் வச்சுக்க வேண்டிய தேவையே இருக்காது. எல்லா இடத்துலையும் ரோட்டில் கார் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ளிகேஷன் வழியாக கூப்பிட்டீங்கன்னா கொண்டு போய் அதை அத்தை வீட்டில் பத்திரமா இறக்கிவிட்டு அது போயிட்டே இருக்கும். பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் தேவை கிடையாது. வீட்டில் தேவையில்லாமல் 3 பேர் இருக்க வீட்டில் பெருமைக்கு 4 காரை வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இந்த அளவுக்கு தேவைப்படுமா அப்படின்னு தெரியலேங்கிறான். மனிதர்களும் மெஷின்களும் சண்டை போட போகிற ஒரு மெஷின் லேர்னிங் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். சின்ஸ் யூ கைஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் யூ நோ பெட்டர் தன் மீ இல்லையா? ஒரு மெஷினை தான் செய்யக்கூடிய தவறுகளின் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த தவறுகளின் வழியாக சரியான இடத்தை நோக்கி பயணிக்கிறது. மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் மெஷின் கொண்டு போக போகுது. மனுஷன் சண்டை போட்ட காலத்திலேருந்து மனுஷனும் மிஷினும் சண்டை போட போகிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்களிலே நியாண்டதர்களும் ஹோமோசெஃபியன்ஸும் சண்டை போட்ட காலகட்டம்லாம் உண்டா. மனிதனின் இந்த பகுதியும் மனிதன் அந்த பகுதியும் சண்டை போட்டிருக்காங்க. அது மாதிரி எதிர்காலத்தில் ஹோமோசெஃபியன்ஸு நியாண்டதற்கு இடையில் சண்டைகள் நடந்தது போல் மனிதர்களுக்கும் நம்முடைய மிஷின்ஸுக்கும் இடையில் சண்டை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மிஷின்கள் மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய போகிறது. அப்படி இருக்கும்போது மிஷின்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளாக நம்ம மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் ஊர்ஜிதம் கிடையாது. எதுவும் ஊர்ஜிதமற்ற காலத்தில் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது 3 ஒன்று மட்டும்தான். 1 தன்னம்பிக்கை, 2 தைரியம், 3 இயற்கை வளம். இது 3 மட்டும்தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். தன்னம்பிக்கை, தைரியம், இயற்கை வளம், இது 3 நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்னா நம்ம யாருக்கையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது எவ்வளோ நாளைக்கு நமக்கு கையில் இருக்குங்கிறது புரியாமல் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். யார் சொன்னாலும் புரியலை விவசாயத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு, யார் சொன்னாலும் விழிப்புணர்வு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மாற்ற அது இல்லை, விழிப்புணர்வோடு இருங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள். இல்லை, இங்கே இங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள், பிஇ படித்த அந்த பிள்ளைங்க, இங்கே இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்கலாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், தானாக விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? என்றைக்காவது அந்த கேள்வியை கேட்டுக்கோமா? விவசாயம் காப்போம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் டிபியில் க்ரீன் கலரில் ஒன்றை வச்சுட்டு எல்லோரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான். இந்த தலை நிறுத்து எப்போ மாறப்போகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு ஒரு விவசாயி தன்னம்பிக்கையோடு திருமணம் செய்து கொள்வோன்னு ஒரு பெண் முன்னால் வரட்டும். விவசாயிக்கு தாண்டா பொண்ணு கொடுப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு அப்பனும் அம்மாவும் நிற்கட்டும், தானாக இங்கே விவசாயத்துக்கு மரியாதை வரும். ஆனால் என்ன பண்ணுறோம், கடைசியில் கஷ்டப்பட்டு படித்து கேம்பஸில் தெரியாத ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து மைசூரில் ட்ரைனிங் முடித்து அதுக்கப்புறமாக புதுசு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு புளிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கருமை முடிச்சு இந்த வேளாண் வேணான்னு நீங்கள் விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலாக முடியும்னா இப்போவே விவசாயத்துக்கு புறையும் போயிரு. என்ன தப்பு? ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? யாராவது ஒருத்தர் விவசாயம் பார்க்கட்டுங்கிறோம், இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான். எவனையாவது ஒருத்தனை தீர்வு சொல்ல சொல்கிறீங்க, இந்த சமுதாயம் மோசமாக இருக்குது. நீங்கள் யார் ஜி? ஏற்று விட்டுக்காரன் மோசமாக இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கான், சைடு மோசம், லெஃப்ட்டு மோசம், ரைட்டு மோசம்னா நாம் எங்கே இருக்கோம்? இந்த சமுதாயமே மோசம்னா நாமளும் மோசம் தான். கூட இருந்துக்கிட்டு குரல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இது தப்பு இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்க ஒரே காரணத்தினால நம்ம நல்லவனா ஆயிட முடியாது இல்லையா? அப்போ எல்லோருக்கும் இதில் பங்களிப்பு வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. எல்லோரும் இன்னொருத்தரை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கோம், அவன் நம்மளை நோக்கி கை நீட்டிகிட்டே இருக்கான், அவ்வளோதானே.
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவன் தப்பா இவன் தப்பான்னு பேசிக்கிட்டே இருக்குமே ஒழிய சமூகத்தில் எப்பொழுதுமே நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த தவறை மாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு வந்ததே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப காலமாக அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அரசியலுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கருத்து என்பதுனா இது ஊழல் நிறைந்த அரசியலாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக இதையே சொல்லிட்டு இருக்கமே, ஏன் மாற்றலை? மாத்திரமா செஞ்சமா? செய்யாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் என்ன செய்யணுங்கிறத பற்றி விழிப்புணர்வு உண்டாக முடியாது. விழிப்புணர்வுங்கிறது சமூகத்துடைய எல்லா படிநிலைகளிலும் ஏற்படணும். மாற்றவங்களுக்கு வேணும்னா அப்பப்போ ஏதோ ஒரு கருத்தை சொல்வதன் வழியாக நடந்துறாரு. அது ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் கருத்து சொல்லி நடப்பதல்ல, களத்தில் நின்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதிலிருந்து நடக்க போகிற உடவடிக்கை. இது எல்லா இண்டஸ்ட்ரிகளையும் அரசியல் இருக்குது பாஸ் யோசிச்சு பாருங்க. இன்ஜினியரிங் தான் உலகத்துடைய பெரிய இண்டஸ்ட்ரி, இன்ஜினியர் தான் உலகத்துடைய பெரிய அரசியல். தெரியுமா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங் வழியாகத்தான் சர்வதேச அரசியல் நடக்குது. தெரியுமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜெர்மனி தன்னுடைய கையிலே வச்சிருக்க நம்ம கைக்கு கொண்டு வரவே முடியலை. உலகத்தின் பெரு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோ ஜெர்மானிய நிறுவனங்களோ என்ன தீர்மானிக்கிறதோ அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட தலையெழுத்து. ஃபோக்ஸ்வாகன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அத்தனை ஆண்டுகாலமாக அமெரிக்காவை ஏற்பாடு ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணு அவனுக்கு ஒன்று இருக்குது, பொல்யூஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, ஆனால் அவனுக்கே தெரியல அது தப்பான ஒரு அளவுக்கு புகையை கக்கி கொண்டு இருக்குன்னு. கண்ட்ரோல் இஸ் த உங்களுடைய விவசாயத்தை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, உங்களுடைய விதைகளை ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுது, தன் நாட்டிலேயே விளையாத விவசாய பொருட்களுக்கான காப்பிரைட்டை பேட்டன் ரைட்டை ஜெர்மனி வாங்கி வச்சிருக்கான். ஒரு ரூபாயிலும் கேட்கல. கெட் இன்டு தட் விவசாய பாலிடிக்ஸ், அது நமக்கு தெரியணும். இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் மூலையை வைத்துக்கொண்டு சாதாரண விவசாயி தினந்தோறும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு கருவியை உங்களால் உருவாக்க முடியும்னா யூ ஆர் அன் இன்ஜினியர். தட்ஸ் இட்.